ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ண வேணாம்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போதே கூடவே சேர்ந்து இறைவனை பார்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. உண்மையான புத்திசாலி என்பவன் என்ன செய்வான் என்றால், நிலையில்லாத ஒன்றை விட்டுவிட்டு நிலையான ஒன்றை பாடியில் இருக்கும்போதே பிடிச்சிருவான். புத்திசாலி இல்லாதவன், புத்திசாலித்தனமாக இல்லாதவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிலையில்லாததை பிடித்து கொண்டு நிலையானதை விட்டு விடுகிறான். அப்படின்னா என்ன பண்ணுறேன், உடலுக்குள் இந்த உயிர் இருக்கும் வரை மட்டும்தான் உங்களால் ஒன்று அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்க முடியும், இல்லை அடுத்த பிறவியை எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்க முடியும். அப்போ இறைவன்கிட்ட போகிறதுக்கு பாடி அவசியமா இல்லையா? அங்கே போகிறதுக்கு அவசியம் இல்லை. அங்கே போகிறதுக்கு உண்டான சீட்டை ரிசர்வ் பண்ணுறதுக்கு இங்கே பாடி அவசியமா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், புத்திசாலி அந்த வேலையை மெயினாக பார்ப்பானா, வேலையத்த வேலையை மெயினாக பார்ப்பானா? குருவேஸ்வரனும் நான் திருப்பூர்லேருந்து கீர்த்தனா. நம்ம பரம்பரை ஃபவுண்டேஷனில் மகாவிஷ்ணு குருஜியோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே டோட்டலாக நிறைய சேஞ்சஸ் ஏற்படுச்சு. என்ன தான் நம்ம வந்து லைஃப்பில் போல்டாக சில சுச்சுவேஷன்ஸை வந்து க்ராஸ் பண்ணி வந்தாலும் ஃபேஸ் பண்ணாலுமே எனக்குள்ளே ஒரு லெவல் ஆஃப் ஹெசிடேஷன், ஒரு லெவல் ஆஃப் ஃபியர்னஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இவரோட வீடியோஸ் பார்க்க டோட்டலாக அது சேஞ்ச் ஆச்சு. என்னால் இதை ரியலைஸ் பண்ண முடியுது, எனக்குள்ளேயே அது வந்து சேஞ்ச் ஆகுது. நான் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது குருஜி கிட்ட தீட்சை வாங்கின டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிவைன், ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போயிடுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. அது உண்மையாலுமே எல்லாருமே இருந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். எ ட்ரூ குரு வில் ரிமூவ் ஆல் த டார்க்னஸ் அண்ட் ஷோ யூ த பாத் டு கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மகாவிஷ்ணு குருஜியை பொறுத்தவரை 200% உண்மைன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த இறைவனுக்கும் மகாவிஷ்ணு குருஜிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். எல்லாருமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். குருவேஸ்வரனும் தேங்க்யூ. எதுக்கு சத்சங்கம் பேசணுங்க? ஏதாவது பேசணும், இந்த உண்மையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா எதுக்குங்க பேசணும்? இல்லாட்டினா உங்களுக்கு இப்போ நான் உங்கள் மண்டையை கழுவலைன்னா வரவன் போகிறவங்களும் உங்கள் மண்டையை வேறு வேறு மாதிரி கழுவுவானுங்க. எப்படி பணம் தான் பெருசு, இங்கே போகணும், அங்கே போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ண வேணான்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணும்போதே கூடவே சேர்ந்து இறைவனை பார்க்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. எஸ் சார்னோ இருக்குதானே, அதை மறந்துடுறோம். இப்போது நம்ம ரொம்ப கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம்ல, பேசினா தான் புரியலன்னா உங்களுக்கு புரியாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிஸியாகவே இருப்பீங்க, வேலைக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லையா ஏதாவது ஃபோன் நோண்டுறீங்க, இல்லை பாட்டு பாடுறீங்க. கொஞ்சம் நேரம் ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுடலாமா? ஃபோன் போட்டிங்களா இல்லையா? எல்லாரோட மொபைலும் கொஞ்சம் நேரம் சைலண்டில் போட்டுருங்க. எல்லா வேலையும் பண்ணுறோம், எல்லா வேலையும் பண்ணுற காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பண்ணாத வேலைன்றதே கிடையாது. எசரணும் இந்த வேலையில் எந்த வேலையை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆயுள் என்பது குறைந்து கொண்டே போகிறது. உண்மையா இல்லையா? ஆயுள் குறைஞ்சிட்டு போகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சாவ போறீங்கன்னு அர்த்தம், சீக்கிரம். அப்படித்தானே? என் தப்பா எதுவும் பேசுறேன்னா நான் கரெக்டா தானே பேசுறேன்? ஆயுள் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம், இன்க்ளூடிங் மீ, நான் உங்களை மட்டும் சொல்லேன், என்னையும் சேர்த்துப்பேன் எல்லாத்துக்குமே, சீக்கிரம் சாக போறோம்னு அர்த்தம். இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? உண்மையான புத்திசாலி என்பவன் என்ன செய்வான் என்றால், நிலையில்லாத ஒன்றை விட்டுவிட்டு நிலையான ஒன்றை பாடியில் இருக்கும்போதே பிடிச்சிருவான். புத்திசாலி இல்லாதவன், புத்திசாலித்தனமாக இல்லாதவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிலையில்லாததை பிடித்து கொண்டு நிலையானதை விட்டு விடுகிறான். அப்படின்னா என்னப்பா மீன் பண்ணுறேன், வாழும்போது மட்டும்தான், அதாவது இந்த உடலுக்குள் இந்த உயிர் இருக்கும் வரை மட்டும்தான் உங்களால் ஒன்று அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்க முடியும், இல்லை அடுத்த பிறவியை எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்க முடியும். ஆக மொத்தம் அடுத்த பிறவி வேணும்னாலும் சரி வேணானாலும் சரி இந்த பாடின்றது வேணும். வேணுமா வேணாமா? ஏன் இந்த பாடி வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
இந்த உடல் இல்லை என்றால் உங்களால் ஒரு பொருளை எடுக்க முடியாது, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஒரு பொருளை தொட்டு இழுக்க முடியாது, செயல் செய்யலைனா வினை கிடையாது, செயல் செய்யலைனா வினை அழியவும் அழியாது. அப்ப செயலுக்கு உடல் தேவையா இல்லையா? எஸ் ஆர் நோ? சரி, செயலுக்கு உடல் தேவைன்றது இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா இல்லையா? அப்ப இறைவன் கிட்ட போறதுக்கு பாடி அவசியமா இல்லையா? அங்க போறதுக்கு அவசியம் இல்ல, அங்க போறதுக்கு உண்டான சீட்டை ரிசர்வ் பண்றதுக்கு இங்க பாடி அவசியமா இல்லையா? இப்ப சொல்லுங்க, புத்திசாலி அந்த வேலையை மெயினா பாப்பானா, வேலையத்த வேலையை மெயினா பாப்பானா? ஒவ்வொரு சத்சங்கமும் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் தான் கொடுக்கும், உங்களுக்கு புது புது தத்துவத்தெல்லாம் கொடுக்க. சத்சங்கம் எதுக்குன்னா உங்களை அலர்ட் பண்றதுக்காக. அப்படின்னா என்னன்னா, இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, அப்படியே ஒரு போதையிலேயே சுத்திட்டு இருப்பீங்க, நீங்க பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும், அக்கௌண்ட்ல பணம் வரும் போகும், இன்டர்நெட் பேங்கிங் ஆன் பண்ணீங்கன்னா டிஜிட்டல் நம்பர் வந்து உங்களுக்கு வியூ ஆகும், அதுல ஒரு ஆனந்தம் வரும், பரவாயில்ல அக்கௌண்ட் பேங்க்லயே தான் இருக்கு, பத்திரமா தான் இருக்குன்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து ஃபேமிலிக்கு உண்டானது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பீங்க. சாப்பிடுவீங்க, தூங்குறீங்க, அங்கே போறீங்க, இங்கே வரீங்க, நீங்க பண்ணாத வேலையே கிடையாது. விசாரணும் இதே பண்ணி 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 இதில் லூப் ஆயிட்டீங்க. லூப் ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ட்ராப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எதை அடிக்கடி செய்யறீங்களோ அது உங்க பழக்கமா மாறி, அந்த பழக்கம் வழக்கமா மாறி கடைசியில் உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுது. இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இப்படிதான் வாழ்க்கையே வாழணும் போலன்னு சொல்லி உங்கள் மனம் உங்களை ஏமாற்றி உங்களை நம்ப வைத்து விட்டது. Which means you got trapped. Exactly, you got trapped. Now the only way to come out of this trap is there is no other go other than praying the God. How to pray the God? எப்படி கும்பிடுவீங்க? தெரியுது கடவுளை கும்பிட்டா போயிடலாம்னு. நீங்களும் தான் கும்பிட்டீங்க. நானும் ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிக்கிறேன், நாலு வேலை பல்லு வளர்க்குறேன், எனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்கலையே பாபான்ற மாதிரி நீங்களும் தான் சாமியை வச்சிருக்கீங்க, நீங்களும் தான் ஃபோனில் சாமியை வச்சிருக்கீங்க, வீட்டில் செலவு வச்சிருக்கிறீங்க, பூஜை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, கோயிலுக்கு போறீங்க, ஏன் என்ன கடவுளை பார்க்கல? ஏங்க பார்க்கல? நான் ரொம்ப நியாயமா பேசுறேன், என்னை வெறுப்பேத்தாதீங்க, ஆன்சர் பண்ணுங்க தயவு செய்து. நியாயமா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு வேலையை பண்ணா அந்த வேலையில சக்சஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த வேலையை பண்ணக்கூடாது, தேவையில்லாத வேலை. எசரணும் கடவுளை பார்க்கணுன்றது ஒரு வேலை, வேலை தானே? அதுக்கு என்ன முன்முயற்சி எடுத்தீங்க நீங்க? ஒண்ணு, கடவுளை பார்க்க இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா கடவுளை பார்க்கறதா ஹையஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி ஓகே, அப்புறம் ஏன் சாமி கும்பிட்டீங்க? ஓ, அவங்க பண்றாங்க, நீங்களும் பண்ணீங்க. இப்ப நான் ஒரு ரெண்டு பேர் அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? அது மட்டும் எப்படி அந்த தெளிவு மட்டும் வருது? எப்படிங்க அதுக்கு மட்டும் எப்படிங்க வேலை செய்யுது? அதாவது எப்படின்னா, ஃபிளெக்சிபிளான மைண்டா இருக்கு பாவம். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ஓகே, பிடிக்காத மாதிரி இருந்தா வேண்டாம். நீங்க இப்படியே போயிட்டு இருக்கீங்கன்னா இது எங்க கொண்டு போய் விட்டுருன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் கர்ம வினைகளை சேர்த்து கொண்டே போகிறோம், அது நமக்கு தெரிவதில்லை. நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், நம்ம தாட் ப்ராசஸ், பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல், நான் நினைச்சாவே கர்மாங்கிறேன். செயல்லாம் செஞ்சாப்போ நினைச்சு பாருங்க. நினைத்தாலே கர்மா அப்படின்னா, இப்ப நான் என்னதான்பா பண்றது, என்ன பண்ணாலும் இந்த பூமியில மனிதனாக இருக்கும் வரை எதை செய்தாலும் எதை தொட்டாலும் கர்மாதான். மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. எப்படி தப்பிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு இன்னும் புரியல. சுதந்திரமா இருக்குல்ல, ரொம்ப ஜாலியா இருக்குல்ல, அப்படியே கார் எடுக்கலாம், ஜாலியா பாஸ்போர்ட் இருந்தா இந்த நாடு வேணா போகலாம், காசு இருந்தா எங்க வேணா போகலாம், அப்படிதான் தோணுது இல்ல? மூணு வேலை சாப்பாடு, எங்க பணம் இருந்தா எங்க வேணா சமைச்சு சாப்பிடலாம், இல்ல இல்ல நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட போய் சாப்பிடலாம், தோணுது அப்படிலாம் உங்களுக்கு தோணுதா தோணலையா? பெரிய ஏமாத்து வேலை. உங்களோட ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிட்டு, நீங்க கண்ணாடியில பார்க்கும் போதுதான் நேத்து இருந்து அதே ஃபேஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு 100,000 செல் அழிஞ்சிருக்கும், ஒரு 100,000 செல் உருவாயிருக்கும், உங்களுக்கு தெரியாது.
ஒரு டீப் லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸும் வயசாகிக்கிட்டே போகுது உங்களுக்கு இன்னும் தெரியல. நுர வந்து சாக போகிறது, மூச்சடைச்சு சாக போகிறது, சளி கபம் கட்டி சாக போகிறது, நடக்க போகுது. அதாவது இது எப்படி அப்படின்னா 200% சாக போகிறீங்கன்றது கன்ஃபார்ம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. யாராவது இங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லுங்கள், இல்லைங்க நான் 100% இந்த ஜென்மத்தில் நான் இறக்க மாட்டேன், அப்படியே கரைஞ்சி போயிடுவேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் அந்த மாதிரி. நானே சொல்ல மாட்டேன், நான் கைது போக மாட்டேன். நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா அப்படி? பெரிய பெரிய மகான்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் சிக்கி தவித்து சின்ன பின்னப்பட்டு பிறவி என்பது பெரும் கடலாக இருக்குது, இதை எப்படி நீந்தி கடக்கிறதுன்னு தெரில, இவ்வளோ கஷ்டமாக வேறு இருக்குது, இவன் வேறு எங்கே பிறந்தோன்னு தெரில, எங்கே வாழ்கிறோன்னு தெரில, எங்கே போய் சாக போகிறோன்னு தெரில. இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கிடையாது, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டால் உனக்கே புரியும், வெயிட் பண்ணுன்றானு. என்னது உனக்கே புரியும் வெயிட் பண்ண? இனி எத்தனை பர்சன்டாக வெயிட் புரியும் வெயிட் பண்ணு, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருன்றானுங்க. பயிற்சி பண்ண ஒரு சில பேருக்கு ஒரு சில அனுபவங்கள் வருது, ஒரு சில பேருக்கு ஒரு சில அனுபவங்கள் வரமாட்டேங்குது. ஒருத்தருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தர் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு, ஒருத்தர் ஏற்றுக்கல. இத்தனையும் தாண்டி நம்ம எங்கே இப்போ கையில் சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, கண் எதிர்க்க ஒரு பீரோ இருக்குது, கண் எதிர்க்க ஒரு சோஃபா இருக்குது, ஒரு கட்டில் இருக்குது, ஒரு மெத்தை இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இதை அடையிறதுக்காக நான் போக போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த வேலையை செய்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு வைராகியம் இருக்கும், ஒரு போட்டி இருக்கும், அதை ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு தெரியுது அது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டுக்கு எதிரானவங்களாக இருந்தால் கூட வெறும் 10 பேர் தான் இந்த லாட்ரி சீட்டு குழுக்கள். யார் நீங்கள் வந்து வெறும் 1 ரிங்கெட் இல்லை வந்து ஒரு வெள்ளி கொடுக்குறீங்கன்னா ஒரு 1 மில்லியன் பரிசு இருக்க வாய்ப்பு இருக்கு. லாட்ரி சீட்டு வாங்கணும்னு தோணுமா? தோணாதான் உங்களுக்கு? தோணுமா? தோணாதான். ஏன் தோணுது? நான் தப்புன்னு சொல்ல, ஏன் தோணுதுன்னு கேட்குறேன். 10 பேர் தானே, ஒரு வெள்ளி தானே விழுந்தா 1 மில்லியன் அடிச்சிடாதா அந்த ஒரு நப்ப ஆசை இருக்குல்ல. இதுதான் நீங்க வாழ்ற சாகிற வரைக்கும் ஒவ்வொரு பொருள் மேலையும் நீங்க இப்படிதான் ஆசை வச்சு ஏமாந்துடுறீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கண்ணுக்கு தெரியாததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா கண்ணுக்கு தெரியாததான் அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.